கரண்டை கிளர், அதாவது இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலும் இல்லாமல் பெரியவர்களுக்கு மத்தியிலையும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு விஷயம், கரண்டைக்கு காலுக்கு கீழ் ஆடை உணிவதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன விபரீதத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார், கரண்டை கீழே யார் ஆடை உடுக்கிறாரோ அது நரகத்திலே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் ஜர்ர இசாரஹு அல்லது தௌபஹு ஹுயலா, அவர் வந்து யார் யார் தனது ஆடையை பெருமையாக எடுத்துச் செல்கிறார் அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீ மறுமையில் பார்க்க மாட்டான், அவரை சுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு நரக வேதனை உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள் செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும், பெருமை இல்லாமல் உடுக்கலாமல்ல, எப்படி உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு விஷயத்தை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம், எப்படி வட்டியை பன்மடங்காக உண்ண வேண்டாம் அப்படின்னா ரெண்டு வகையில் புரிஞ்சுக்கொள்ளலாம், ஒரு மடங்காக உண்ணலாம்னு புரிஞ்சுக்கொள்ளலாம், இன்னொரு வகையில் என்ன உண்ணுவது வட்டியன்னா பன்மடங்கா தான் இருக்கும் அப்படி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். பள்ளியில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் ஏத்துக்காஃபின் பொழுது உறவு கொள்ள வேண்டாம், மனைவியோடு உறவு கொள்ள வேண்டாம், இது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம். பள்ளிக்கு வெளியே என்ன செய்யலாம், நம்ம உறவு கொள்றது வீட்டில் அந்த மாதிரி உறவு கொண்டு பள்ளிக்கு வர்றது தவறில்லை அப்படி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். இன்னொன்று என்ன, ஏத்துக்காஃபின்டா பள்ளியில தானே இருக்கிறது, அதனால அல்லாஹ்வுத்தால பள்ளியை சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறான் சொல்றான்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நோ வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம், எப்படி வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன, அடிச்சா வலிக்கும் அர்த்தம், ஏன்னா அடிச்சா வலிக்க தான் செய்யும், வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம்னா வலிக்காம அடிங்கன்னு அர்த்தம் இல்லை, வலிக்காம அடிச்சா தடவுதல் அடித்தல் இல்லை, அதனால எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றது மிக முக்கியம். இந்த செய்தியை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம், பெருமை இல்லாமல் உடுக்கலாம், உடுத்தாலே பெருமை. எப்படி புரிஞ்சுக்கிறது, ஹதீஸ்லேருந்து வரணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அஹமதில் வரக்கூடிய செய்தி, அம்ரு என்ற ஒரு நபி தோழர் வீதியால போய் கண்டிக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் நிறுத்துறாங்க, அம்ர ரசூல் சாங்க அந்த இடத்துல போய் அம்ர நிறுத்தி, அம்ரே கரண்டைக்கு மேல ஆடை உயர்த்துங்கள், கரண்டைக்கு மேல ஆடையை உயர்த்துங்கள், கரண்டைக்கு மேல் ஆடையை உயர்த்துங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நல்லா கேளுங்க இந்த செய்தியை, இன்னி ரஜுன் ஹம்சு ஸாகைன், என்ற கெண்டை கால் மெலிந்த ஒருவன் நான், கரண்டை கால் இல்லை கெண்டை கால் இருக்குது சதை பிடிப்புள்ள பகுதி, அது வந்து நான் மெலிஞ்சு வந்தேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு சதை இல்லை, அதனால தான் நான் மறைச்சிக்கன்னு என்ன செய்கிறேன் போகிறேன், பெருமை இல்லாமலே உடுக்கலாமா இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம் இருக்குதா இல்லையா, பெருமை இல்லாமலே உடுக்கலாமன்ட்டு இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம் சொல்கிறாரு, ரசூலாங்க விட்டுட்டு போகணுமா இல்லையா, ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யா அம்ர் அம்ரே இன்னல்லா அல்லாஹ் படைத்தது எல்லாவற்றையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறார், இர்ஃபா இசார கரண்டைக்கு மேலே உயர்த்துங்க, நாங்கள் என்ன சொல்லுது இந்த செய்தியை, பெருமையோ பெருமை இல்லையோ நியாயமான ரீசன் இருந்தாலும் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது, எனவே உடுப்பதே பெருமை, என்ன உடுப்பதே பெருமையிட தான் இந்த செய்தி சொல்லுது, அதனால இதை தவிர்க்க வேண்டும். ஏன் ஒரு ஆடையை கீழே உடுப்பதில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம், சில சில விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் பாதிப்புகளை எல்லாம் அறிந்தவர், கிரண்டைக்காலோடு கிரண்டைக்கால் ஒட்டி தொழுங்கள் என்று ஹதீஸில் வருது, இல்லைன்னா அவங்களோட உள்ளங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுத்தால முரண்பாடு ஏற்படுத்தி விடுவான்னு ஹதீஸ் சொல்லுது, அது எப்படி நம்ம கரண்டையோட கரண்டை விட்டா விட்டாட்டி காலோட காலை விட்டாட்டி உள்ளத்துக்குள்ள முரண்பாடு ஏற்படுத்துவான்னு நம்ம புரிய முடியாது, அது அல்லாஹ் அந்த சபபை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான், சேம் அதே மாதிரி தான் இது என்பதை என்ன செய்யணும் புரிந்துக்கிறோம், அல்லாஹ்வால்.